ஹாய் காய்ஸ், இன்றைக்கான இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளில் நிறைய பேர் வந்து குக் பண்ண உணவையும் அண்ட் ரா ஃபுட்டையும் ஒன்றா சேர்த்து சாப்பிடுவோம். லைக் குக்கும்பர், ஃப்ரூட்ஸ் ஆர் சாலட், இதெல்லாமே ஒன்றா சேர்த்து குக் பண்ண உணவோடு சாப்பிடுவோம். இந்த மாதிரி சாப்பிட்றது வந்து அட்வைசபிள் இல்லை அப்படின்ட்டு ஆயுர்வேதாவில் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாடியிலேருந்து குக் பண்ண உணவை டைஜஷன் பண்ணுறதுக்கு ஒரு விதமான டைஜஸ்டிவ் ஜூஸும், அண்ட் அன்குக்டு ஃபுட்டை, அதாவது தட் மீன்ஸ் ரா ஃபுட்டை டைஜஷன் பண்ணுறதுக்கு ஒரு விதமான டைஜஸ்டிவ் ஜூஸும் வந்து செக்ரேட் ஆகும். ஸோ நீங்கள் ரெண்டு ஒன்னா சாப்பிடும்போது உங்களோட பாடி கன்ஃபியூஷன் ஆயிட்டு எந்த ஜூஸை ரிலீஸ் பண்றதுன்னு தெரியாம கொலாப்ஸ் ஆயிடும். சோ தட் உங்களுக்கு ப்ராப்பரான டைஜஷன் நடக்காது, அதனால கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆயிட்டு உங்களோட பாடி வந்து bloated ஆக ஆரம்பிச்சிரும். சோ அட் தி சேம் டைம் அந்த உணவுகள்ல இருக்கக்கூடிய ஃபுல் நியூட்ரிஷனையும் வந்து உங்களோட பாடி வந்து அப்சர்வ் பண்ணாது. சோ நீங்க இது எப்படி சாப்பிடலாம் அப்படினு பாத்தீங்கன்னா, சாப்பிறதுக்கு ஒரு 15 ஆர் 20 மினிட்ஸ்க்கு முன்னாடியோ ஆர் சாப்பிட்டதுக்கு ஒரு half an hour க்கு அப்புறமாவோ நீங்க வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் சாலட்ஸ் எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.